விஷயமா வந்திருக்கீங்க முதல்ல ரோஹித் பண்ணதுக்காக நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் கயல் ஐ அம் வெரி சாரி அவன் பண்ணது ரொம்ப மோசமான தப்பு தான் அதுக்காக ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி எங்க பையனை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க ஆமா வச்சிருக்காங்க நாங்க புகார் கொடுத்தா புடிச்சு வச்சிருக்காங்க அதுக்கு என்ன அவன் தப்பு பண்ணாமா நாங்க இல்லைன்னு சொல்லல அதுக்காக அவனை ஜெயிலுக்கு அனுப்புறதுங்கிறது அவனுடைய எதிர்கால வாழ்க்கையை பாழாக்கிடும் இல்லையா அதனால கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அந்த புகார் நீங்க வாபஸ் வாங்கினீங்கன்னா நீங்க யாரு இல்ல அந்த பையனுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களே நீங்க யாருன்னு கேக்குறேன் நான் சாருக்கு ரொம்ப வேண்டியவே ஏங்க சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாம் ஏங்க பேசுறீங்க சம்பந்தப்பட்டவங்க அந்த மாதிரி ஒரு பொறுக்கி பையனை பெத்தவங்க அவங்க வந்திருக்காங்க அவங்கள பேச சொல்லுங்க அவங்க சங்கடப்படுறாங்க சங்கடப்படுறாங்கல்ல கரெக்டா எங்க பெத்தவங்களே சங்கடப்படுற மாதிரி ஒரு காரியத்தை அந்த பையன் பண்ணிருக்கான் எங்க பையன் மேல கொடுத்த புகாரை வாபஸ் வாங்குங்கன்னு கேக்குறதுக்கே அவங்க தயங்குறாங்க அப்படின்னா நாங்க கொடுத்த புகாரும் நாங்க எடுத்த நடவடிக்கையும் நியாயம் தானே அர்த்தம் அப்படி இருக்கும்போது புகாரை வாபஸ் வாங்கி அவனை ரிலீஸ் பண்ண சொல்லுவான்னு எப்படி நீங்க நம்புறீங்க எந்த நம்பிக்கையில நீங்க இங்க வந்து நிக்கிறீங்க நீங்க அந்த பொண்ணோட அம்மாவா இல்ல நான் அத்தை இவங்க தான் அம்மா அப்ப நீங்க பேச கூடாது சம்பந்தம் இல்லாம நீங்க ஏன் பேசுறீங்க அவங்களே அமைதியா இருக்காங்க நீங்க அவங்களை ஏத்தி விடுறீங்க ஏய் கூஜா என்ன இவ அமைதியா நிக்கிறா இவ கிட்ட பேசினா பையனை விட்டுருவான்னு பாத்தீங்களா வீடேறி வந்தவங்க கிட்ட பொங்கி வெடிக்க வேணாம் தான் பல்ல கடிச்சிட்டு சும்மா நிக்கிறேன் இல்ல நடக்கிறதே வேற மங்களா கொஞ்சம் அமைதியா இரு அமைதியா இருக்கிறதா எப்படியா நீ அமைதியா இருக்கிறது பொறுக்கி பையன் இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணதுக்கு அப்புறமும் எப்படி நீ உங்கள நம்ம வீடேறி வந்து அவனை விட்டுறங்கன்னு வேற சொல்ல முடியுது அவன் பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பான் நாம அவனை மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருக்கணுமா என் பையன் பண்ணது தப்புதான் அதை நான் மறக்கல அது பெரிய தப்புதான் ஆனா அதுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து அவனை புரட்டி எடுத்துட்டீங்களே அவன் பண்ண தப்புக்கு அடி வாங்கி தண்டனையும் அனுபவிச்சுட்டானே இப்ப நாங்களும் வந்து மன்னிப்பு கேட்கிறோம் அப்புறம் என்னங்க அவனை மன்னிச்சிட்டு புகார் வாபஸ் வாங்க கூடாதா எதுக்கு அவன் மறுபடியும் இதே மாதிரி ஆட்டம் போடுறதுக்கா முடியாதுங்க புகார வாபஸ் வாங்க முடியாது உள்ளே கடகட்டும் அப்பதான் அவனுக்கு புத்தி வரும் அவனுக்கும் வரும் அவன மாதிரி ஒரு பையனை பெத்து வளர்த்த உங்களுக்கும் புத்தி வரும் இத பாருங்க நாங்க எங்க பையனோட எதிர்காலத்துக்கு மட்டும் பேசல உங்க பொண்ணோட எதிர்காலத்துக்கு சேர்த்து பேசு என் பையனுக்காக இல்லைன்னாலும் உங்க பொண்ணு நினைச்சு புகார் வாபஸ் வாங்க என் பையன் ஜெயிலுக்கு போறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா கோர்ட்ல உங்க பொண்ணை நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க உங்க பொண்ணோட பேரு நாரிடுங்க அது எப்படிங்க நாரோ அதான் நார் அடிக்கிறதுக்குன்னு உங்க பையன் இந்த ஊரை கூட்டி ஒரு முயற்சி பண்ணானே அதைத்தான் நாங்க எல்லாம் முறியடிச்சிட்டோமே ஊருக்கு முன்னாடி எங்க பொண்ணு உத்தமேனு உங்க பையன் ஆதாரத்தோட சொன்னதுக்கு அப்புறம் எங்க பொண்ணு பேரு எப்படி நாரோன்னு கேக்குறேன் இத பாருங்க பொண்ணோட பேரு பொண்ணோட வாழ்க்கை அது இதுன்னு சொன்னா நாங்க மிரண்டு போய் புகார வாபஸ் வாங்கிடுவோம் பாத்தீங்களா வாங்க மாட்டோங்க அந்த பையன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும் சொன்னீங்க இல்ல கோர்ட்டு அங்க நிக்க வச்சு கேள்வி கேளுங்கன்னு எங்க பொண்ணு என்ன நாங்க எல்லாரும் இந்த ஊரோட வந்து சாட்சி சொல்லுவோம் முடிஞ்சா எங்க பொண்ணோட பேரை நார் அடிச்சுக்கோங்க பாக்கலாம் ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் கேளுங்க அவர் சொன்னதை நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து செய்யுங்கன்னு தான் சொல்றாரு
மத்தபடி உங்க பொண்ணோட பேரை கலங்கப்படுத்தணுங்கிறது எங்க நோக்கம் இல்ல. வேற என்னங்க நோக்கம்? பாண்டிச்சேரியில என் பையன் பண்ணது பெரிய தப்பு, அவனை என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஜெயில கூட போடுங்க, நானும் என் குடும்பமும் அதுல தலையிட மாட்டோம்னு சொன்னவங்க தானே நீங்க? அந்த அயோக்கிய பையனுக்காக பறிஞ்சு கட்டிக்கிட்டு இப்ப எப்படி எங்க குடும்பத்தோட வந்து நிக்கிறீங்க? தப்பானவனா இருந்தாலும் அவன் எங்க பையங்க, அவன் ஜெயிலுக்கு போயிடுவான்னு நினைக்கும் போது எங்க மனசு தவிக்குதுங்க. பிளீஸ் எங்க பையனை திருப்பி கொடுத்துருங்க. அவன் இனிமே எந்த தப்பும் செய்ய மாட்டான், அதுக்கு நாங்க கேரண்டிங்க. பிளீஸ் மங்களா, பாண்டிச்சேரியில என் பையன் இதை விட பெரிய தப்பு பண்ண பார்த்தான்ல, அப்ப கூட நீங்க அவனை மன்னிச்சு விட்டீங்க. இப்ப அவனை மன்னிக்க மாட்டீங்களா? பாண்டிச்சேரியில கூட அவனை நாங்க மன்னிக்கலங்க, பிரச்சனைய பெருசாக்க வேண்டாம்னு தான் அவனை விட்டுட்டோம். இப்ப உங்க புருஷன் சொன்னாரு பொண்ணு பேரு கெட்டு போயிடும், அப்படி எதுவும் நடக்க வேண்டாம்னு தான் விட்டோம். அதுக்கப்புறமும் உங்க பையன் அடங்காம இங்க வந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கான், அவனை மன்னிக்கிறதுக்கு இனிமே நாங்க தயாரா இல்ல. இப்படி சொன்னா எப்படிமா? கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம்ல. மரியாதை கெட்டு போறதுக்கு முன்னாடி மோல இங்க இருந்து எல்லாம் கிளம்புங்க. பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க, ஒரு அம்மாவை என்னோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் பையனோட எதிர்காலத்தை நினைச்சு என் மனசு கலங்குதுங்க. ஒரு பொண்ணோட அம்மாவா என் நிலைமை யோசிச்சு பாருங்க. என் பொண்ணை ஏமாத்தி கெடுக்கலான்னு கூட்டு போனவன மன்னிச்சு விட்டா அவன் மறுபடியும் என் வீட்டு வாசலே வந்து நிக்கிறாங்க. சொந்த ஊர்ல சொந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு வாசல் தாண்டி வர்றதுக்கு பயந்து பயந்து வர மாதிரி பண்ணிட்டாங்க. ஊரே கூட்டி அவங்க முன்னாடி என் பொண்ணை கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. மங்களா மாதிரி பொண்ணை வளர்க்கணும்னு சொல்லிட்டு இருந்த ஊரெல்லாம் மங்களா பொண்ணு மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. உங்க பையன் பண்ண டார்ச்சர்ல என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்படி ஒரு நிலைமை உங்க பொண்ணுக்கு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க வரதுக்கே முதல்ல நீங்க யோசிச்சிருக்கணும். வந்துட்டீங்க, வந்தவங்கள மரியாதை குறைச்சல நடத்தக்கூடாதுன்னு நாங்களும் கூடுமான அளவுக்கு மரியாதையா நடந்துகிட்டோம். போதுங்க, இங்க இருந்து போங்க. நான் ஆத்திரப்பட்டு ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து முதல்ல கிளம்புங்க. புகார் வாபஸ் வாங்க முடியாது, போங்க. கையில உள்ள போயிட்டு எதிர்பார்த்த ஆனா அப்பா மட்டும் தான் பிரச்சனை பண்ணுவார்னு நினைச்சேன். மாமா பிரச்சனை பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கல தாத்தா. நான் பண்ண காரியத்தினால மாமாக்கும் உங்களுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு தாத்தா. அவன் பிரச்சனையே வேற மாஸ்ரேயா, கம்பெனி அதிகாரம் யார் கைக்கு போறதுங்கிறது அவன் பிரச்சனை. அதுக்காக அவன் போடுற சண்டையில உன் கல்யாணம் ஒரு சின்ன காட்சி, அவ்வளவுதான். விடு தாத்தா, என் கல்யாணத்துக்கும் கம்பெனி அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கும் என்ன தாத்தா சம்பந்தம்? அதாம்மா எனக்கும் புரிய மாட்டேங்குது. ஆனா அவன் ஏதோ கணக்கு போட்டு வச்சிருப்பான் மடைய. திறமையை காட்டி போட்டி போடுறதை விட்டுட்டு கணக்கு பார்த்து கால் இழுத்து விடுறான். அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நான் பாத்துக்கிறேன், விடுங்க. சார் வணக்கம் சார். ஆ வாங்க மணி. அப்பா சித்தா, அப்பா எப்படி பாருங்க, உனக்கு ஒன்றும் ஆகலையே? உங்களை அடிச்சாங்களாப்பா. சரி அதை விடுப்பா, நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க அதை சொல்லுங்க முதல்ல. நல்லா இருக்கும். சார் தான் ஃபோன் பண்ணி என்ன வர சொன்னாரு. ஆமா மணி, நான் தான் வர சொன்னேன். எதுக்காக வர சொன்னேன் சொல்றதுக்கு முன்ன மா, அந்த விபூதி கிண்ணத்தை கொண்டு வாங்க. சரியா, உங்க மாமனார் காலில் விழுந்து ரெண்டு பேரும் ஆசீர்வாதம். சார் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார். உங்க இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் என் பையனோட கதி என்ன, என்னோட கதி என்ன இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்க முடியல சார். மணி உண்மையா சொல்லணும்னா இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க எங்கிட்ட வந்திருந்தாங்கன்னா இப்படி நடந்திருக்குமானே எனக்கு தெரியல. அதுக்காக இவங்களை பிரிச்சு வச்சிருப்பேன், இவங்க காதல நான் எதிர்ப்பேன்லாம் நினைக்க வேண்டாம். நீங்க எப்பேற்பட்ட மனுஷன், உங்க பையன் எப்பேற்பட்ட பையன் எனக்கு நல்லா தெரியும்.
இருந்ததுனால இவங்க காதலை எதிர்த்திருக்க மாட்டேன். ஆனா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனானுதான் சொல்ல முடியாது. ஆனா காலம் வர்ற வரைக்கும் காத்திருங்கன்னு தான் சொல்லியிருப்பேன், கண்டிப்பா சொல்லியிருப்பேன். என்னுடைய அபிப்பிராயமும் அப்படித்தான் சார் இருந்துச்சு. நிலைமை சரியில்லாம போனதுனால வேற வழி இல்லாம இவங்க இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. இதை விட்டா இவங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு வேற வழியே இல்லை சார். சரி பரவாயில்ல, நடந்தது நடந்து போச்சு, இனிமே அதை ஒன்றும் பண்ண முடியாது. நடந்தது தப்பா சரியான போஸ்ட்மார்ட்டம் பண்றது தேவையில்லாத வேலை. அதனால அதை பத்தி பேசுறத நிப்பாட்டிட்டு அடுத்து என்ன செய்வோம்னு யோசிப்போம். சொல்லுங்க சார். இந்த பாருங்க மணி, இந்த கல்யாணத்துக்கு இந்த வீட்டில் நான் மட்டும்தான் ஆதரவு. அதனால்தான் சொல்றேன், என் பொண்ணு, என் மாப்பிள, பையன், மருமக எல்லாரும் இந்த கல்யாணத்தை எதிர்க்கிறாங்க. அவங்க எதிர்ப்பு இப்ப ஒன்றும் செய்ய முடியாது. கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டதுனால இவங்களை யாரும் பிரிக்க முடியாது. என் பேத்திக்கு உங்க பையன் தான் புருஷன், உங்க பையனுக்கு என் பேத்தி தான் பொண்டாட்டி. இதுல எந்த சந்தேகமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நான் கேட்கிற விஷயத்தை பத்தி உங்க அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சட்டப்படி என்ன வயசு இருக்கணுமோ அது அவங்களுக்கு இருக்கு, அதை விடுங்க. கணவன் மனைவியா குடும்பம் நடத்துறதுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் பக்குவம் இருக்கா? இல்லைன்னு தான் சார் நானும் நினைக்கிறேன். அப்ப நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்போதைக்கு கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கட்டும். ஸ்ரேயா இங்க இருக்கட்டும், சித்தார்த்த அங்க இருக்கட்டும். தாத்தா நீ பதறுவேன்னு எனக்கு தெரியுமா, ஆனா யோசிச்சு பாரு ஸ்ரேயா. இந்த நிலைமையில என்ன தவிர இந்த வீட்டுல உனக்கு யாருமே ஆதரவு கிடையாது. நான் இருக்கிற வரைக்கும், மணி இருக்கிற வரைக்கும் உன்னையும் புருஷனையும் வச்சு ஆதரிக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எவ்வளவு காலம், அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்க? யாரு உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க? உன் படிப்பு பாதியிலேயே தொங்குது, உன் புருஷன் வேலை வெட்டி இல்லாம இருக்கா, என்ன பண்ணுவீங்க? அதை யோசிங்க. பிள்ளைங்களா இருந்த வரைக்கும் எங்க தோல்ல உட்கார்ந்து இருந்தீங்க, புருஷன் மொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் உங்க காலில நீங்க நிக்க வேண்டாமா? அப்படி நிக்கிறதுக்கு உங்க காலுக்கு தெம்பு இருக்கா? அதான் என் கேள்வி. யார் எதிர்த்தாலும், உங்களை ஆதரிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னாலும் நீங்க வாழணும். அதுக்கு உண்டான தெம்பு உங்களுக்கு இப்ப இருக்குன்னு சொன்னா எந்த பிரச்சனையும் இல்ல, வாழுங்க. இல்லைன்னு சொன்னா அந்த தெம்பை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வாழ ஆரம்பிக்கணும். நீங்க காதலிக்கும் போது மணிக்கிட்ட நான் என்ன சொன்னேன்னு அதை தான் இப்பவும் சொல்றேன். ஸ்ரேயா இங்க இருந்து படிக்கட்டும், சித்தார்த்த அங்க இருந்து வேலைக்கு போகட்டும். அதுதான் உங்களுக்கு தெம்பையும் எதையும் எதிர்க்கிற ஊக்கத்தை கொடுக்கும். இன்னும் ரெண்டே வருஷம், அதுக்குள்ள சித்தார்த்த சொந்த கால நின்னுடுவான், ஸ்ரேயா படிப்பை முடிச்சிடுவான், தேவைப்பட்ட வேலைக்கு போகட்டும். உங்களை சப்போர்ட் பண்ண யாரும் அதுக்கப்புறம் தேவை இருக்காது. அந்த புள்ளியிலிருந்து உங்க வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்கலாம். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே? சரிதான் சார். நீ என்னப்பா சொல்ற சித்தார்த்த? நீங்களும் அப்பாவும் என்ன சொன்னாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் சார். ஸ்ரேயா நீ என்ன சொல்ற? எங்களை அப்படியே பிரிச்சிட்டீங்கன்னா? அது எப்படிமா பிரிக்க முடியும்? நீங்க ரெண்டு பேரும் சட்டப்படி கணவன் மனைவி, யார் நினைச்சாலும் உங்களை பிரிக்க முடியாது. பாரு, உங்களை பிரிச்சு வைக்கிறதுக்காக இந்த யோசனையை சொல்லலண்ணா, அமோகமா நீங்க வாழணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். சொந்த காலில் நிக்க முடியாத அகஸ்தியனை கட்டிக்கிட்டு உங்க அம்மா பட்ட கஷ்டத்தை நீ பார்த்ததில்லை. இப்ப சொல்லு, நான் சொன்னதெல்லாம் உனக்கு சம்மதம் தானே? சம்மதம்னு சொல்லு ஸ்ரேயா. என்ன பிரிஞ்சு போகிறதுக்கு தயாராயிட்டியா? பிரியறதுனா என்ன ஸ்ரேயா? நீ இங்கேயும் நான் அங்கேயும் இருந்தா பிரிஞ்சிட்டோம்னு அர்த்தமா? நம்மள யாராச்சும் பிரிக்க முடியுமா ஸ்ரேயா? இப்ப இதுக்கு நீ ஒத்துக்கலன்னு வை, நம்ம காதல் கொச்சப்பட்டு போயிடும் ஸ்ரேயா. புரிஞ்சுக்க பிளீஸ். சரி தாத்தா, நீங்க சொல்றதுக்கு சம்மதிக்கிறேன். நான் இங்கிருந்து படிக்கிறேன், சித்தார்த்த அங்கிருந்து வேலைக்கு போட்டோம். நீங்க என்ன சொல்றீங்க மணி? சார், அவங்க ரெண்டு பேரும் சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன சார் இருக்கு? இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டி வந்ததை பத்தி எனக்கு சங்கடமா தான் இருக்கு. ஆனா சுத்தி அடிக்கிற காத்தையும் வாட்டி அடிக்கிற வெயிலையும் சமாளிச்சு வாழணும் இல்லையா அவங்க ரெண்டு பேரும். அதனால்தான் இந்த முடிவை எடுக்க வேண்டியதாச்சு, வேற வழி இல்லை எனக்கு. ஒரு ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் ஊரையே திரட்டி ரெண்டு பேருக்கும் ஜெகஜோதிய ஒரு ரிசப்ஷன் நடத்திடுவோம், அப்புறமா ஒன்னா வாழ வைப்போம். சரியம்மா? சரி தாத்தா. சரிங்க சார், நான் என் பையனை கூட்டிட்டு கிளம்புறேன் சார். சரி மணி, இன்னைக்கு சங்கடமா இருக்கிற இந்த முடிவு நாளைக்கு எல்லாருக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி விடும். சரிங்க சார், போயிட்டு வரேன் சார். பாப்பா போயிட்டு வரேன். ஸ்ரேயா சார் வரேன் சார். சரி. நிர்மதா,
நான் கூட உன்ன இன்னும் நினைச்சேன். பெரிய விஷயமா தான் பண்ணிருக்க. அந்த பயல வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன்னு சொன்னப்ப நீங்க இதல தலையிடாதீங்க. இத எப்படி சரி பண்றது எனக்கு தெரியும். அத நான் பாத்துக்கறேன்னு சொன்ன பாத்தியா? அப்ப எனக்கு உன் மேல பயங்கர கடுப்பு. நம்மள ஒதுங்க சொல்லிட்டு இவ அப்படி என்ன கிழிச்சு போறான்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த பயல இப்படி கிளி கிளினு கிளிப்புனு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நர்புதா பிரமாதம். ரொம்ப யோசனையோட திட்டம் போட்டு நல்ல வேலையதான் நீ பண்ணிருக்க. இல்லங்க, திட்டம் போட்டது நான் இல்ல, உங்க அம்மா தான். எங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போகும்போதே திட்டம் என்னன்னு எங்களுக்கே தெரியாது இல்ல கையில. ஆமா மாமா, எங்க போறோம் என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்காத பேசாம என் கூட வா. போற இடத்துல நான் சொல்றதுக்கு எல்லாம் ஆமா ஆமான்னு தலையை ஆட்டினா மட்டும் போதும்னு சொன்னாங்க. ஆமாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்க பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க திட்டம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். அவ்வளவு சூப்பரா பிளான் பண்ணி அவ்வளவு சூப்பரா செஞ்சு முடிச்சாங்க. சும்மா நிறுத்தி போடுற திட்டம்லாம் நீ போட்டுட்டு மாமியால மலை மேல ஏத்தி வச்சு எங்களோட அதை சேர்த்து வைக்கணும் பாக்குறியா? உங்களை திருத்தவே முடியாதுங்க. திருந்துற அளவுக்கு தப்பா என்னடி பண்ணிட்டேன் அண்ணே? விடுன அணி, விடுங்க. அத பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சுல. கயல் மேல எந்த பழியும் வரலல. இப்ப இத யார் சால்வ் பண்ணா? கயல், கொஞ்சம் வா, உங்ககிட்ட பேசணும். என்ன சித்தி? கயல், நான் கேக்குறதுக்கு மறைக்காம பதில் சொல்லு. என்ன சித்தி? நான் இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. நீங்க குடிமை என்ன நம்பல, நீங்க குடிமை என்ன சந்தேகப்படுறீங்கன்னு கேட்க கூடாது. நான் எதுவும் கேட்க மாட்டேன் சித்தி. உன்னோட ஒரு நாள் ராத்திரி முழுக்க தங்கினதா அந்த ரோஹித் சொன்னா, அப்புறம் அது பொய்யின்னு பின்னாடி நிரூபிச்சாச்சுன்னு வச்சுக்கோ, அதை விட்டுரு. ஆனா முதல்ல அவன் உன்னோட தங்கினதா சொன்னப்ப நீ இல்லைன்னு சொன்ன. அந்த ஒரு நாள் ராத்திரி முழுக்க நீ எங்க தங்கின? அதே ரூம்ல தான் இருந்தியா? இல்ல சித்தி, அதே ரூம்ல இருந்தா ரோஹித் நட்டனர் ராத்திரியில வந்து கதவை தட்டி தொந்தரவு பண்ணணும்னு பயமா இருந்துச்சு. அதனால நான் அந்த ரூம்ல இல்ல, பக்கத்து ரூமுக்கு போயிட்டேன். பக்கத்து ரூம்ல என் வயசுல ஒரு பொண்ணும் ஒரு பையனும் தங்கி இருந்தாங்க. தனியா இருக்க பயமா இருக்குன்னு அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண அந்த பொண்ணும் பையனும் என்ன அங்க தங்க வச்சுக்கிட்டாங்க. மறுநாள் காலையில அந்த பொண்ணு என்ன நினைச்சானே தெரியல, என்னை திட்டி விரட்டி விட்டுட்டா. அதுக்கப்புறம் தான் நான் இந்த ரூம்க்கே வந்த. யார் அந்த பொண்ணு? அவ பேர் ஏதாவது தெரியுமா? அதெல்லாம் தெரியாது சித்தி. கொஞ்சம் கருப்பா குட்டையா கண்ணாடி போட்டிருந்தா, அந்த பையன் கூட வளத்தியா தாடி எல்லாம் வச்சிருந்தா. எந்த ஹோட்டல்ல தங்கியிருந்த? டீம் ஹோட்டல் சித்தி. அந்த பொண்ணு பையனும் இவங்களான்னு பாரு. தெரியும் போல இருக்கு. லவரோட ஓடி வந்து ரெண்டே நாள் கல்யாணம் பண்ணிச்சு பாரு. அந்த கல்யாணத்துக்கு கூட சித்தி போயிருக்காங்க. இந்த போட்டோ பாரு. ஏ, எவ்வளவு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா? அந்த போட்டோ நான் ஏண்டி பார்க்கணும்? ஏண்டி விளங்காதவங்களா? இதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்களா? பார்த்தா என்ன தேஞ்சா போயிட போற? பாக்கலன்னா போ. இந்தாங்க சித்தி உங்களோட. சரி கொடு. ஜோடி நல்லா தாண்டி இருக்காங்க. இவர்தான் எங்க பாஸ்கா? ஏன் இவர உனக்கு தெரியுமா என்ன? என்ன இவர்தான் நம்ம அப்பா? தொம் 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 தீம் தனா தொம் 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 தீம் தனா தொம் 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 தீம் தனா.
Tum 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 t